அடுத்து நம்ம பார்க்க போறது ஈவென்ட் பேஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாவை ரெண்டர் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஜேஎஸ் ஃபீல்டில் நான் ஆல்ரெடி ஒரு வியூ ஒன்று ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேட்டா நம்ம பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் வியூ இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து கவுண்டர் அப்படின்றதுல ஜீரோன்ற ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த வேரியபிளை ஒரு பேராகிராஃப் டேக்கில் இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் டேக் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி இந்த கவுண்டரை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து ஜீரோன்றது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மவுஸோட கிளிக் இவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மவுஸோட கிளிக் இவெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பட்டன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனுக்கு வந்து நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்னு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கால் பண்ணுவோம். ஸோ சேம் தான் இதுலேயும். ஸோ இந்த வியூ கேஸில் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்னு பதிலாக நம்ம வி ஹைஃபன் ஆன் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த ஆனுக்கு அப்புறம் நம்ம கோலம் வச்சு நம்ம என்ன ஈவெண்ட்டோ அதை அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன் கிளிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து அது கால் பண்ணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கில் போடணும். அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் வச்சுக்கலாம். ஸோ இன்க்ரீஸ்ன்னு கேட்டோம்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் இன்க்ரீஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவுண்டரோட வேல்யூவை இங்கே வந்து நம்ம இப்போ கால் பண்ணுறதுக்கு பிஸ் டாட் கவுண்டர்னு கால் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பிஸ் யூஸ் பண்ணி நம்ம கவுண்டரை கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ப்ளஸ் போட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ செட் பண்ணும்போது ஆன் கிளிக்கில் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ பிஃபோர் தட் அந்த பட்டனுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துலாம். ஸோ இந்த பட்டனை வந்து நான் கிளிக்னு ஒரு நேம் கொடுத்தேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இந்த பட்டன் எனக்கு இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிளிக்ன்றதை எடுத்துகிட்டு நம்ம இன்க்ரீஸ்னு கூட வச்சுக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பட்டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இன்க்ரீஸ் பதிலாக டிக்ரீஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதை காப்பி பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். அதை வந்து டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு டிக்ரீஸ் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இன்க்ரீஸ் கிளிக் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து இந்த மாதிரி ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, டேரெக்டாகவே இந்த இன்க்ரிமெண்ட்டை வந்து கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக டேரெக்டாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இங்கே டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ மெத்தடுக்குள்ளே கால் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இதை டேரெக்டாக கால் பண்ணும்போது நீங்கள் அதை கவுண்டரோட வேரியபிளையே டேரெக்டாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த கவுண்டர் மைனஸ் மைனஸ் என்று இந்த மாதிரி நான் டேரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம டேட்டாவாக இந்த மாதிரி நம்ம கால் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் இல்லாமல் டேரெக்டாக அந்த வேரியபிளோட வேல்யூ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு மவுஸ் மூவ் பண்ணால் அதில் எப்படி ரெண்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு வேண்டி நான் இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்லி ஒரு ரெண்டு வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவில் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோன்னு இன்சியல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ ஜீரோன்னு இன்சியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது எப்படி ஷோ ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோன்ற மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் வேல்யூக்குள்ளே வி ஹைபன் ஆன் மவுஸ் மூவ்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆன் மவுஸ் மூவ் ஈவெண்ட் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஸோ மவுஸ் மூவில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து வந்து கேட்டு கால் பண்ணிக்கலாம். ஸோ கெட் டேட்டான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வி ஆன் கிளிக் அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதில் நம்ம பேரண்டைசஸ் போடாமலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் உள்ள பேரண்டைசஸ் நான் எடுத்துடுறேன். அந்த ப்ராக்கெட் இல்லாமலே நம்ம அந்த கால் பண்ணாலும் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் டேட்டா அப்படின்ற மெத்தடை
methods property கூட நம்ம கால் பண்ணிட்டோம். சோ இதுல வந்து x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணப் போறோம். சோ இதுல வந்து இதுல என்ன ஈவென்ட் வருதோ அதை அந்த parenthesis மூலம் நான் இங்க எடுத்துக்கிறேன். இதுல எடுத்துட்டு அந்த ஈவென்ட்டோட கோஆர்டினேட் x கோஆர்டினேட்ஸ் நான் செட் பண்றேன். சோ client x அப்படினு கொடுக்கும்போது உங்களுக்கு x கோஆர்டினேட்ஸ் அதுல கிடைக்கும். அதே மாதிரி y ஓட வேல்யூல y கோஆர்டினேட்ஸ் நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். சோ இது நார்மல் JavaScript ஃபங்க்ஷன் தான். சரி இதில் மவுஸ் மூவ் பண்ணும்போது நமக்கு இதோட வேல்யூ வந்து இதை சேஞ்ச் பண்ணும்போது இதில் ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ நான் ரன் கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்குது. ஓகே ஸோ இது வந்து நமக்கு மவுஸ் மூவ் ஈவெண்ட் வந்து நம்ம கரெக்டாக டேட்டா ரெண்டரிங் நடக்குது. ஓகே ஸோ இதில் இன்னொரு ஒரு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு ஸ்பேன் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த ஸ்பேன்லையும் அதே மவுஸ் மூவ் ஈவெண்ட்டை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுஸ் மூவ்க்குள்ள நம்ம வந்து அதோட டேட்டாவை வந்து எந்த ஒரு சேஞ்சும் ஆகாத மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போது ரிசர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன ஈவெண்ட் நடக்குதோ அதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கான கோடிங் இங்கே எழுதிக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட்டை நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் ஸ்டாப் ப்ரொபகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து என்ன கரண்ட்டாக நடக்குதோ அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ அதை இங்கே நான் கொடுத்துட்றேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெக் ஸ்பாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த சேஞ்சஸ் நடக்குது. எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ரெட் ஸ்பாட் மேலே ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை. ஸோ இது வந்து ஒரே பேராகிராஃபில் தான் இருக்குது. ஆனால் இந்த தனித்தனியாக நமக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாப் ப்ரோபகேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனில் கால் பண்ணாமல் டேரெக்டாகவும் நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் மூவ் பக்கத்தில் டாட் ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ப்ரோபகேஷன் ஒர்க் ஆகும். டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை கால் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மெத்தடை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மெத்தடையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த ரெட் ஸ்பாட் மேலே ஹோவர் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி அதே ஸ்டாப் ப்ரொபகேஷன் கொடுக்காது. ஸோ இது மாதிரி இந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் போதுனா ப்ரிவென்ட்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகும். நிறையா ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் கிளியராக பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி வி ஹைஃபன் ஆன்னு கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து இதை வந்து ஷார்ட்கட்டாகவும் இதை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வி ஹைஃபன் ஆனுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக இதை வந்து அட்டன் போட்டுக்கலாம். ஸோ அட்டன் போட்டிங்கனாலே அது வந்து வி ஹைஃபன் ஆனாக தான் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்லா ஈவெண்ட்லேயும் நான் வந்து வி ஹைஃபன் ஆன் போலன்றதை எடுத்துகிட்டு டேரெக்டாக அட்டை வந்து நான் இங்கே போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் தான், சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ மவுஸை யூஸ் பண்ணி மவுஸோட ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி டேட்டா எப்படி ரெண்டர் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ரெண்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நான் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்து நம்ம கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு கீபோர்டு ஈவெண்ட் ஆன் பிஎஃப் ஈவெண்ட் வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ வி ஹைஃபன் ஆன் ஏப்பன் கொடுத்துறேன். ஸோ இதை ஷார்ட் ஃபார்மாக வந்து அட் ஏப்பனும் நீங்கள் கொடுக்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே ஸோ இந்த கீஎப்பில் நான் ஒரு மெத்தடை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கெட் மெசேஜ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கெட் மெசேஜை வந்து டெட்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கில் இங்கே கொடுத்துடலாம். ஓகே ஸோ இதில் ஒரு அலர்ட் ஒன்று கொண்டுருக்கோம். ஸோ என்ன ஆக்ஷன் நடந்தாலும் நமக்கு வந்து அலர்ட் வந்து ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் அப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு டேட்டா நம்ம வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அலர்ட் வருது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் வந்து நமக்கு ஆக்ஷன் நடக்கணும்னு இதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஈவெண்ட்டு பக்கத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த கீன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் எனக்கு ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டாட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இப்போது என்ன ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த கீ டைப் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஆக்ஷனும் நடக்கலை. இப்போ நான் ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணும்போது மட்டும் எனக்கு கரெக்டாக அந்த ஆக்ஷன் நடக்குது. ஸோ இது மாதிரி எந்தெந்த கீ வந்து உங்களுக்கு வேணுமோ அதில் டாக்குமெண்டேஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த கீக்கு என்ன வேர்டிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணி
செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்டர் கீ வேணும்னா இப்போ என்டர்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா என்டர் கீக்கும் அங்கேருந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் கீஸை வந்து இந்த மாதிரி டாட் டாட்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த நீங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த கீஸ் வந்து இதுலேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ டேட்டா பைண்டிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிச்சு. ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸை நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.